ஏங்க பிள்ளையார் சத்தியது நல்ல நாள் அதுவும் என் விட்டத்தை பார்த்து சோகமா நிக்கிறீங்க, கலகல சிரிச்ச மாதிரி இருங்க. எங்க கலகலன்னு சிரிக்கிறது? பிள்ளையார் வாங்கி நடுவில் வச்சு குமுறது கூட கையில பத்து பைசா இல்ல, இதுல கலகல கலகலன்னு இருக்கிறது. பத்தாம் கவலையா, வெயிட் பண்ணுங்க வரேன். என்ன வெயிட் பண்ண வரான்னு போது, ஒருவேளை இதுவே பிள்ளையார் வேஷம் போட்டு வந்து உக்காந்துருமோ? ஐயோ, ஏற்கனவே கிருஷ்ணர் வேஷம் போட்டு பயமுறுத்தினவன், ஏன் தான் இப்படி எல்லாம் பண்றாடே தெரியல. மகாகணபதி மகாகணபதி பாத்தீங்களா பிள்ளையாரு? ஏதுடி பிள்ளையாரு, என்கிட்ட கடை வாங்கினியா? அதெல்லாம் இதுல போன வருஷத்தோட முடிஞ்சு போச்சு. ஒருவேளை பிள்ளையார திருடிட்டு வந்துட்டியா? இல்லைங்க, அதாவது பிள்ளையார் மட்டும் கிடையாது, உங்களுக்கு பிடிச்ச சேமியா பாயசம், எனக்கு பிடிச்ச வடை, பிள்ளைய பிடிச்ச சுண்டல், கொழுக்கட்டை எல்லாம் பண்ணியிருக்கேன் இன்னைக்கு. ஏண்டி நேற்று வரைக்கும் கையில் காய்ச்சல் இல்லை, காய்ச்சல் இல்லைன்னு இது உழவம் பண்ணுறதுக்கு ஏதுடி காய்ச்சல்? அதாவது மகளிர் உரிமை திட்டத்தெல்லாம் தேர்ந்தெடுக்கப்பட்டு முதலமைச்சர் எனக்கு 1000 ரூபா பணம் போட்டிருக்காரு, அதை எடுத்து தான் இவ்வளோ செலவு பண்ணேன். ஓஹோ, முதலமைச்சர் தயவால் நம்ம வீட்டில் இன்னைக்கு பிள்ளையார் சதுர்த்தி. ஆமாம், முதலமைச்சர் ஐயா அவர்களுக்கு மிக்க நன்றி. மாதம் மாதம் 1000 ரூபான்றது பெரிய விஷயம் எங்களை மாதிரி ஏழை பெண்களுக்கு. உங்கள் தயவால் இன்னைக்கு நாங்கள் நல்லபடியாக பிள்ளையார் சதுர்த்தி கும்பிட்றோம். அனைவருக்கும் இனிய விநாயகர் சதுர்த்தி நல்வாழ்த்துக்கள். மகா கணபதி மகா கணபதி.